வணக்கம் தமிழா இன்றைக்கி நம்ம வந்து டென்த் ஹிஸ்ட்ரியில் யூனிட் ஃபைவ் அதாவது ஃபிஃப்த் லெசனில் சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட் இந்த நைன்டீன் சென்ச்சுரி இந்த லெசனோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ கீழே பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் பார்ட் ஒன் இருக்கும் அதில் வந்து நம்ம பிரம்ம சமாஜை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் ரொம்ப ஈஸியானது ரொம்ப புரிகிற மாதிரியே என்ன சொல்லியிருக்காங்க கதையோட என்னென்ன கதை என்னென்ன முக்கியமான டாபிக் எல்லாமே நான் அண்டர்லைன் பண்ணியும் சொல்லியிருப்பேன் ஸோ மறக்காமல் போய் பாருங்கள் அதில் முக்கியமான ஆக்டெல்லாம் பாஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் கொஷினை கேட்க வாய்ப்பு அதிகம் ஸோ பார்த்துட்டு வந்துடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை சமாட்சம் ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன சொன்னோம் ரிஃபார்மிஸ் மூமெண்ட் ரெவோல்யூஷ் மூமெண்ட் ரெண்டு மூமெண்ட் இருக்குது அதில் ரெஃபார்மிஸ் மூவமெண்ட் தான் இப்போ பார்த்துட்டு வரோம் அதில் வந்து பிரம்ம சமாஜ் வந்து போன பாட்டில் பார்த்துட்டோம் இப்போ வந்து பிரார்த்தனை சமாஜ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா பிரார்த்தனை சமாஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது மகாராஷ்டிரா ஓகேங்களா மகாராஷ்டிராவில் ஸ்டார்ட் ஆகுது யார் ஸ்டார்ட் பண்ணுறா பார்த்தீங்கன்னா டாக்டர் அட்மாராம் பண்டூரங் இவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் பிரம்ம சமாஜ் அது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது பெங்காலில் இந்த பிரார்த்தனை சமாஜும் ப பிரம்ம சமாஜ் மாதிரியே தான் அதே கொள்கை தான் ஆனால் இது வந்து மகாராஷ்டிராவில் வந்து ஸ்டார்ட் ஆகுது எங் யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா டாக்டர் அட்மாராங் பண்டுவரங்க வந்து பாம்பேயில் வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமான ரெண்டு மெம்பர்ஸ் யார் பார்த்திங்கன்னா இந்த சமாஜில் ஆர்சி பண்டார்கர் அண்ட் ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்த ரானடே இந்த ரெண்டு பேர் தான் ரொம்ப முக்கியமானவங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா இன்டகேஸ்ட் மேரேஜ் இன்டகேஸ்ட் டைனிங்கு விடோரி மேரேஜு அந்த டிப்ரஸ்டு கிளாஸஸ் இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இவங்களாம் முன்னே முன்னேற்றணும் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு இருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமானவர் யார் பார்த்திங்கன்னா அந்த மகாதேவ் கோவிந்த ரானடே இவர் என்ன எம்ஸ் எம்ஜி ரேனடேன்டுவாங்க ஓகேங்களா ஷார்ட் ஃபார்மாக இவர் என்ன பண்ணுறாருனா சில இயக்கங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறாரு அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா அண்டர்லைன் பண்ணுறேன் பாருங்களே அவர் என்னென்ன ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு பார்த்திங்கன்னா விடோ மேரேஜ் அசோசியேஷனு பூனா சர்வாஜனிக் சபா டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி இந்த மூணுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு எந்த இயரில் பண்ணுறாரு பார்த்துக்கோங்க விடோ மேரேஜ் வந்து அசோசியேஷன் வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன்ல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூ பூனா சர்வஜனிக்க சபா இது வந்து நைன் எயிட்டீன் செவன்ட்டியில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி வந்து எயிட்டி எயிட்டி ஃபோரில் இந்த மூணுமே வருஷத்தோடு பார்த்து வச்சுக்கோங்க கேட்க வாய்ப்பு அதிகம் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்து ரைவலிசம் நம்ம என்னடா மூ மூணு சொன்னேன் ஆனால் ரெண்டு தான் பார்க்குற பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து அலிகார் மூமெண்ட் இதில் ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்டில் அந்த அலிகார் மூமெண்ட்டை பற்றி லாஸ்ட்டாக பார்ப்போம் இப்போ வந்து ரைவவலிஸ்ட் மூமெண்ட்டில் ஆரிய சமாஜ்னு ஸ்டார்டிங்கில் பார்க்கலாம் ஆரிய சமாஜ் வந்து எப்போ யார்னால் ஸ்டார்ட் பண்ணது படுது பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபோர் இது ஏன் ஹிந்து ரைவேவலிசம் ரிவேவலிசம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இண்டியன்ஸ் தான் ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணி ஆனால் ஹிந்துவிசமும் இருக்கணும் அந்த மாதிரி சொல்கிறவங்க தான் ரிஃபார்மிஸ் மூமெண்ட்டில் இருப்பாங்க அதை பார்த்துருப்போம் ஏன்னா எஜுகேஷன் வேணும் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்காக பேசுகிறது இந்த மாதிரி தான் பிரம்ம சமாஜத்தில் பண்ணியிருப்பாங்க ஆனால் அபாலிஷ் பண்ணணும் மூட நம்பிக்கைகளை அபாலிஷ் பண்ணணுன்ட்ருப்பாங்க இருப்பாங்க அதே இந்த ஹிந்து ரெவலிஸ்டம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஈரோப்பியன் எஜுகேஷன் அந்த மாதிரி எந்த விதமான அவங்களுடைய சயின்ஸு எதுவுமே நம்மளுக்கு வேணாம் நம்மளுடைய நம்மகிட்ட இருக்கிறதே போதும் நம்ம இந்தியாவில் இருக்கிற அந்த வேதி கல் அந்த சாரி அந்த கல்ச்சர்ஸ் நம்ம பின்பற்றின எல்லா முறையுமே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த லிஸ்ட் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜ் வந்து எயிட்டி செவன்டி ஃபைவ்ல யாருனால் தொடங்கப்படுது பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி ஓகேங்களா இவர்னால் தொடங்கப்படுறது தான் இந்த ஆரிய சமாஜ் இவர் எங்கே இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு வந்து எங்கே இது பண்ணுறாரு பார்த்தோன்னா பஞ்சாபில் இதை ப்ரீ இந்த ஐடியாஸ் எல்லாம் ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவருடைய புக்கு வந்து சத் சத்யார்த்த பிரகாஷ் ஓகேங்களா அவருடைய புக்கு இவர் என்ன புக்கு எழுதியிருக்காரு கேட்டாங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரி இவரும் அந்த பிரார்த்தனை சமாஜ் பிரம்ம சமாஜ் மாதிரியே இவர் என்ன சொல்கிறாருன்னா மௌனத்திசம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுன்றாரு அதாவது ஒரே கடவுள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிராம் பிராமணர்கள் வந்து டாமினேஷன் வந்து அந்த காலத்தில் அதிகமாக இருந்துச்சு அதை ரிஜெக்ட் பண்ணார் ஹிந்துவிசமில் வந்து பிராமணர்கள் டாமினேஷன் அதிகமாக இருந்ததுனால அதை ரிஜெக்ட் பண்ணார் எல்லாருக்குமே சமமாக கொடுக்கப்படணும் இந்த மாதிரி பேசினவர் தான் நெக் நெக்ஸ்ட்டு வந்து இவர் என்ன சொல்கிறார் இவருடைய க்ரை இது வந்து ரொம்ப முக்கியமான பாய் பாயிண்ட்டு என்ன பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்ல வராங்க ஹி ஹி ஆல்சோ ரிஜெக்டை ஸ்டூப் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்னு மூட நம்பிக்கை சொல்கிறோம் பார்த்தீங்களா அது எல்லாமே இவரும் அறவே ஒ ஒதுக்குனார் ரொம்ப முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா இவரோடு வந்து ஒரு ஸ்லோகன் சொல்லியிருப்பார் கோ பேக் டு வேதாஸ் நம்ம வேதாஸுக்கு முன்னாடி இருந்த பழைய இதுக்கு போகணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பார் ஆர் சமாஜ் வந்து என்ன சொல்லுதுன்னா ரிலீஜியஸ் கன்வெர்ஷனாக பிரிட்டிஷ் வந்து மாற்றுறாங்க பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து நிறைய ரிலீஜியன் வந்து கன்வெர்ட் ஆகிற மாதிரி இருக்காங்க ஸோ ஹி ஹிந்துஸ்லேருந்து கிறிஸ்டியானிட்டிக்கு ஸோ இஸ்லாமுக்கு இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிற பீப்புள் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாகவும் இருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ் ஓகேங்களா தயானந்த ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காரு காலேஜஸ் ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸுக்காக ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா பரமஹம்சா இது வந்து நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஃபெமிலியராக இருக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ஸ்லாம் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது ஸோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டிலே இருக்குது அது என்ன பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா வந்து ஒரு ஒரு கோயிலில் வந்து ப்ரீஸ்டாக இருக்கார் எந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தக்ஷினேஸ்வர் வந்து கொல்கட்டாவில் வந்து ப்ரீஸ்டாக இருக்கார் ப்ரீஸ்ட்னால் அந்த கோயில் பூசாரி மாதிரி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாருனா இவருக்கு வந்து ஒரு இது இருக்குது என்ன சொல்கிறார் இவரு ஜீவா இஸ் சிவா அதாவது ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் காட் எல்லாமே க எல்லா உயிரிடல பொருளும் கடவுளுக்கு நிகரானவங்க சர்வீஸ் ஃபார் மேன் நம்ம ம மனிதருக்கு சர்வ் பண்ணுறது தான் கடவுளுக்கு பண்ணுறது அந்த மாதிரி கடவுளுக்கு பண்ணுறது வந்து நம்ம மனிதர்களுக்கு சர்வ் பண்ணணும் உதவணும் அவங்களுக்கு இது பண்ணணும் ஸோ இது தான் அவருடைய மோட்டோவாக இருந்திருக்கு ஸோ இவருடைய கொள்கை எல்லாமே பின்பற்றி நடந்தவங்க வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்களுக்கு அவங்கள ஃபாலோ பண்ண அந்த ஃபாலோவர்ஸ் ஸோ அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா இவர் 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 பேரை வச்சு ஒரு சமாஜம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா பிரம்ம சமாஜம் வந்து அப்போ நிறைய பேருக்கு பிடிக்கலை ஏற்கனவே நான் சொன்னேன் பாதி பேருக்கு வந்து இந்த பிரம்ம சமாஜோட கொள்கை ஓகே ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணுற விதம் உங்களுக்கு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு அது மோஸ்ட்டாக யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் துருன்னு இருப்பான்னு நினைப்பாங்களே ஆனால் பிரம்ம சமாஜில் வந்து கொஞ்சம் அமைதியாக மாடரேட்டாகவே இருந்துப்பாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிக்காதனால கொஞ்சம் அவங்களுடைய ரிலீஜியனை அவங்களுடைய மதம் அவங்களுடைய கல்ச்சர் இதெல்லாமே பெருசு படுத்தணும்னு நினச்சா யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு உணர்ச்சி உணர்வு பூர்வமாக இருப்பாங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்தது தான் இந்த ராமகிருஷ்ணா மிஷன் இதுபடி என்னென்னா சீஃப் ப்ரீஸ்ட் வந்து யாராக இதில் விவேகானந்தா இருக்கார்ல ஸோ விவேகானந்தா தான் இந்த கொள்கைகளெல்லாம் பரப்புற பரப்புறதுக்கு ரொம்ப முக்கியமானவராக இருந்திருக்காங்க இதில் என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா இவர் இறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறுக்கு அப்புறம் அவருடைய டிசேபிள்ஸ் டிசேபிள்ஸ்னால் அவரை பின்பற்றினவங்க வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு ரிலீஜியஸ் கம்யூனிட்டி வந்து ஆரம்பித்து இவருடைய டீச்சிங்கை ஃபுரம் இந்தியா அண்ட் அப்ராடில் ஃபுறம் பரப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமானவங்க வந்து விவேகானந்தா இவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மிஷினரிஸ் எப்படி இருக்காங்க அவங்களுடைய கொள்கையை வந்து ப பரப்புறாங்கள ஸோ அதே மாதிரியே நம்ம வந்து இவருடைய கொள்கையெல்லாம் பரப்பணும் நினச்சி எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிக்கிறாரு அவருடைய ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே சொல்கிறாரு எப்படிலாம் எஜுகேஷ் எஜுகேஷன் மூலயமா இது வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க அதாவது ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஆரம்பித்து அவருடைய பற அவர் நினச்ச அந்த கொள்கை எல்லாமே பரப்புகிறாங்க ஸோ விவேகானந்தா ஸ்கூல்ஸ் விவேகானந்த காலேஜ்லாம் பார்த்துருப்போம்ல ஸோ அதில் மோஸ்ட்டாக இவங்களுடைய அந்த ராமகிருஷ்ணா பரமஹம்சா இவருடைய கொள்கை எல்லாமே அதில் சொல்லி தருவாங்க ஓகேங்களா விவேகானந்தோட பேர் பார்த்தீங்கன்னா நரேந்திரநாத் டட்டா ஓகேங்களா இவருடைய ஒரிஜினல் பேர் வந்து நரேந்திரநாத் டட்டா அப்புறம் வந்து சுவாமி விவேகானந்தா என்று மாற்றப்பட்டுருது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவரை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க அதில் ரொம்ப முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் ரிலிஜியஸின் இன் சிக்காகோ சிக்காகோவில் ஒரு மீட்டிங் ஒரு காங்கிரஸ் வந்து கா வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் ரிலீஜியஸ் மீட்டிங் வந்து ஒன்று நடக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் இவர் வந்து ஹிந்துவிசம் இந்தியாவிலேருந்து போய் ஹிந்துவிசத்தை பற்றி பேசுகிறதுக்கு புகழ் பெற்றவராக அப்போ திகழ்ந்தார் ஸோ அங்கே போய் பேசுகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளாக வந்து ஆயிட்டார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வதேசி இயக்கம் ஸோ அந்த டயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்லாம் பார்த்திங்கன்னா அந்த விவேகானந்தா இன்ஸ்பயர் பண்ணி நிறைய பேர் வந்து அதுக்கு ஹெல்ப் சப்போர்ட் பண்ணால் போயிருக்காங்க ஓகேங்களா நேஷ்னலிஸ்ட்டாக யூத் வந்து விவேகானந்தை பின்னாடி நிறைய பேர் இருந்தனால ஸோ இவர் வந்து அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கையில் நம்மளுக்கு தெரியும் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து நடக்கும் ஸோ அந்த டயத்தில் வந்து ஆட்கள் இந்த போராடுறதுக்குலாம் தேவைப்படையில யூத்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணவர் யார் பார்த்தீங்கன்னா விவேகானந்தா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தியோபிசிக்கல்ஸ் மூமெண்ட் இதை பார்த்திங்கன்னா யார் ஸ்டார்ட் பண்ணுவா பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் ரெண்டு பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஹச்பி பி ப்ளவர்ஸ்கே ஹச் சால் காட் ஓகேங்களா எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் யூஎஸ்ஏயில் வந்து எப்போனா எயிட்டி செவன்ட்டி ஃபைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் அடையார் சென்னையில் வந்து இதை மாற்றிடுறாங்க புரியுது அவங்களுக்கு அதாவது யூஎஸ்ஏல இதோட ஃபஸ்ட்டு பிரான்ச் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஹியோசையில் எயிட்டி செவன்ட்டி ஃபைவ்ல வந்து ரெண்டு பேர் ஹெச்வி பிளவர்ஸ்கே ஹச்எஸ் ஆல்கார்ட் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க இந்த தியோஃபிசிக்கல் சொசைட்டியை நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவுக்கு வந்து அடையார் சென்னையில் இருக்க அடையார் ஓகே அந்த இடத்துல வந்து எயிட்டி எயிட்டி சிக்ஸில் வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க ஸோ அங்கே அந்த தியோஃபிசிக்கல் சொசைட்டி மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதில் மோஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா ஹிந்து கிளாசிக்ஸை பற்றியும் உபனிஷாத் ஏற்கனவே ஃபஸ்ட் பீரியட் சாரி ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம் உபனிஷாத்னால் என்ன சொல்லியிருப்போம் அது வந்து ஒரு ஹிந்துவிசமில் ஒரு நூல் ஸோ அந்த நூலை பற்றியும் பகவத்கீதா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புத்திசத்தை ரைவ ரைவைவல் ரிவைவல் ஆஃப் புத்திசம்னா புத்திசம் கொள்கைகளை திருப்பியும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வர்றது ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் தியோஃபிசிக்கல் சொசைட்டி வந்து பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அன்னி பர்சன் பெர்சன்ட் அன்னி பெர்சன்ட் வந்து இந்த தியோபிசிக்கல் சொசைட்டியில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாப்புலர் வித் எலெக்ஷன் ஆஃப் அன்னி பர்சன்ட் அஸ் இட்ஸ் பிரசிடென்ட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஆல்காட் ஆல்கார்டுக்கு அப்புறம் அன்னி பெர்சன்ட் வந்து தலைமை தாங்குறாங்க எங்கள் இந்தியாவில் இவங்க வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க எதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்டு த ஹோம் ரூல் அதாவது ஹோம் ரூல் இயக்கம்டோன் இருக்கும் ஸோ அந்த ஹோம் ரூல் லீக் வந்து இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க நெக்ஸ்ட் வந்து இவங்க ரொம்ப முக்கியமான ஒன்று பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய ஐடியாஸ் எல்லாமே நியூஸ் பேப்பரில் வந்து கொண்டு போயிருப்பாங்க இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டட் கொஷின்க்கு ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன என்ன அந்த நியூஸ் பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த் இந்த ரெண்டு நியூஸ் பே பேப்பர் தான் இவங்களுடைய அந்த தியோஃபிசிக்கல் ஐடியாஸை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட் இதில் வந்து லீடர்ஸை பற்றி தனித்தனியாக அடுத்த பாட்டில் பார்ப்போம் ஆனால் இது இதுலேயும் முடிச்சிடும் ஏன்னா ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதிலே ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட் இந்த மூணு லீடர்ஸ் மட்டும் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் அடுத்த பாட்டை பார்க்கலாம் ஜோட்டிபா பூலே இவரை பார்த்தீங்கன்னா ஜோட்டிபா பூலே வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் ஏற்கனவே நம்ம மகாராஷ்ட்ரால எதை பார்த்தோம் பிரார்த்தனை சமாஜை பார்த்தோமா இப்போ வந்து ஜோட்டிபா பூலை பார்ப்போம் ஜோட்டிபா பூலை நான் ஏற்கனவே ஸ்டார்டிங் ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன சொன்னேன் இவர் வந்து ஒரு சோஷியல் ரிஃபார்மஸ்டாக இருந்தார் இவரும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு முக்கியமானதை பண்ணியிருப்பாங்க அன்டெச்சபிளிஸுக்கு அகைன்ஸ்டாக ஓகேங்களா இவங்க வந்து ஒரு ஸ்கூல் வந்து அன்டச்சபிள்ஸ் அந்த அப்படி சொல்லப்படுறவங்களுக்காக ஸ்கூல் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் வந்து பூனால ஸ்டார்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து இவங்க ஒரு சமாஜ் ஆரம்பிக்கிறாங்க அந்த சமாஜ் பேர் பார்த்திங்கன்னா சத்ய ஷொடாக் சமாஜ் ஓகேங்களா ட்ரூத் சீக்கர் சொசைட்டி எப்போனா எயிட்டி செவன்ட்டி எதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த நான் பிராமன் மாஸ்டர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்காக சுயமரியாதை அவங்களுக்குன்னு ஒரு இது வேணும் ஸோ அதுக்காக பிராமன்ஸ்னால் ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு சமாஜம் ஆரம்பித்து எயிட்டி செவன்ட்டியில் வந்து அதை கொண்டு வந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா சாவித்திரை சாவித்ரி சாவித்ரிப்பா போல இவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து அவங்களுடைய லைஃபே வந்து அர்ப்பணித்தாங்க எதுக்காகனா டிப்ரெஸ்டு கிளாஸஸ் மக்களுக்காகவும் மோஸ்ட் ஆஃப் உமன்ஸுக்காகவும் இது பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து இந்த ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்ஃபனேஜஸ்ஸு விடோஸுக்காக தனியாக ஒரு வீடு இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுறதுலேயே அவங்களுடைய வாழ்க்கையே போயிடுச்சு இவருடைய ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா குலாம் கிரி என்ன ஸ்லேவரி வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்டு யாருன்னா ஜோதிபா பூலை பண்ணது குலம்கிரி ஓகே ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாராயணகுரு இவர் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவை சேர்ந்தவர் ஏற்கனென்னு சொன்னேன் நாராயணகுருவும் ஐயங்காலையும் கேரளாவை சேர்ந்தவங்க இவங்க வந்து எதுக்கு அகேன்ஸ்ட்டாக இருப்பாங்க இவர் வந்து ஒரு பொயட்டாக இருந்திருக்காரு ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு டிப்ரஸ்டு கிளாஸஸுக்காக பேசுகிறாரு ஒரு மலையாளம்லேயும் தமிழ்லேயும் சான்ஸ்கிருத்லையும் புலமை பெற்றவராக இருக்கார் நெக்ஸ்ட்டு வந்து இவர் என்ன பண்ணுறாரு இவரும் ஒரு ஒரு இது சங்கம் மாதிரி ஒரு இது ஆரம்பிக்கிறார் ஓகேங்களா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் இதுக்கு முன்னாடி நம்ம ஜோதி பாப்போலே பார்த்தோம் சத்ய சுடாக் சமாஜ் ஓகேங்களா இவர் என்ன ஆரம்பிச்சிருக்காரு ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் ஓகேங்களா இவ் இவர் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எதுக்காகனா டிப்ரெஸ்டு பீப்புள்ஸுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவருடைய ஸ்டூ பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்ல வராங்க திங்கர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் ஹச்சர் குமரநசன் அண்ட் டாக்டர் பல்பு இவங்கெல்லாம் இவருடைய ஐடியாஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து இவர் ஒரு டெம்பிளை வந்து அருவிப்புறம் அந்த ஏரியாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு எல்லாத்துக்குமே இந்த டெம்பிள் வந்து பொதுவானதுன்னு சொல்கிறாரு ஏன்னா டெம்பிளில் போகக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லி வச்சுருந்தாங்க ஸோ அதுக்காக இவர் வந்து ஒரு டெம்பிளை வந்து அருவிபுரம்ன்ற ஒரு ஏரியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு நெக்ஸ்ட் ஐயங்காலை பார்த்தீங்கன்னா இவரும் வந்து திருவனந்தபுரம் கேரளாவை சேர்ந்து திருவனந்தபுரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் பிறக்கிறார் இவர் வந்து நெக்ஸ்ட் இவர் டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ண சில்ட்ரன்ஸுக்காக ஒரு லீடராக ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு நெக்ஸ்ட் இவர் வந்து இந்த ஸ்ரீ நாராயணகுரு நம்ம முன்னாடி பார்த்தோம்ல நாராயணகுரு அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவரும் வந்து ஒரு சமாஜ் ஸ்டார்ட் பண்ணுறாரு சாது ஜன பரிபாலன சங்கம் ஓகேங்களா அது பேர் வந்து சாது ஜன பரிபலன சங்கம் எப்போ பார்த்தீங்கன்னா நைன்டீன் நாட் செவனில் இது எதுக்குன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் போர் பீப்புள்ஸ் போர் பீப்புள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ரிஃபார்ம் இப்போ தான் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம மூணு பார்த்தோம் ரிஃபார்மிஸ் மூமெண்ட்டில் மூணு ரைவேவெலிஸ்ட் மூமெண்ட்டில் மூணு பார்த்தோமா அந்த ரிஃபார்மஸ் மூமெண்ட்டில் இருந்த பிரம்ம சமாஜும் பிரார்த்தனை சமாஜும் பார்த்துட்டோம் இதில் பார்த்திங்கன்னா அலிகார் மூமெண்ட் வந்து இதில் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரைவேவலிஸ் மூமெண்ட்டில் ஆரிய சமாஜ் பார்த்துட்டோம் அடுத்து என்ன பார்த்தோம் ராமகிருஷ்ணா மிஷன் பார்த்துட்டோம் மூணாவது வந்து தியப்பன் மூமெண்ட் அதையும் இந்த லெசனில் இந்த இதில் பார்த்துருவோம் அந்த அலிகார் மூமெண்ட்டையும் தியப்பன் மூமெண்ட்டையும் பார்த்துருவோம் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு வந்து பார்சி ரிஃபார்ம் மூமெண்ட்டு ராமலிங்க சுவாமிகள் அயோத்தியதாசர் இந்த நாலு பேரை பற்றி அடுத்த பார்ட்டில் ஃபுல்லாக பார்த்துடலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ட் ஒன் வீடியோ யாரும் பார்க்காம இதை வந்து பார்த்துட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ப்ளேலிஸ்ட் இருக்கும் ஹிஸ்ட்ரி டென்த் ஹிஸ்ட்ரி ப்ளேலிஸ்ட்டு அதை கிளிக் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட் எல்லா பாட்டும் இருக்கும் போய் பாத்துருங்க மறக்காம தேங்க்யூ